வணக்கம் தோழர். பன்னாட்டு நிறுவனங்கள் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் வரை என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். தமிழகத்தில் தொழிற்சங்க இயக்கம் மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. நமக்கு ஏறக்குறைய 130 ஆண்டு கால தொழிற்சங்க இயக்கம் தமிழகத்திற்கு பாரம்பரியம் இருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்து இந்த நாள் வரை எண்ணற்ற காலனி ஆட்சி முறைக்கு எதிராக, சுதந்திர இந்தியாவின் இந்திய முதலாளிகளுடைய சுரண்டலுக்கு எதிராக, உள்நாட்டினுடைய ஏராளமான பிரச்சனைகளை தொழிலாளிகளை அணிதிரட்டி தொழிற்சங்க இயக்கம் வெற்றி கண்டிருக்கிற பல சாதனைகளை படைத்திருக்கிற பின்னணியில் தான் 92 ஆண்டுக்கு பிறகு உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் இந்த மூன்று கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசாங்கங்களுடைய ஒத்துழைப்போடு அந்நிய மூலதனங்கள் இங்கே உள்ள வந்தது. ஆம், தனியார் பிரிவில் மோட்டார் வாகன உற்பத்தியில் செல்போன் உள்ளிட்ட உதிரி பாகங்களை, செல்போன் உள்பட தயாரிக்கிற எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களையும் தயாரிக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள் சாறை சாறையாக படையெடுத்து வந்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏன் இந்த மாவட்டத்தை அவர்கள் தேர்வு செய்தார்கள்? சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற மாவட்டம், பொருளை உற்பத்தி செய்தால் உடனடியாக துறைமுகத்திற்கும் விமான நிலையத்திற்கும் நாம் போக முடியும், ஒரு மணி நேரத்தில் தலைநகரை அடைய முடியும், மேலும் மிகப்பெரிய அளவிற்கு ஜாதி ரீதியான வன்முறைகளோ கலவரங்களோ நடக்காத ஒரு அமைதியான பகுதி, அவருடைய உற்பத்திக்கு தேவையான தண்ணீர் என்பது மலைமலையாய் குவிந்திருக்கிற மாவட்டம், இது ஏரிகளின் மாவட்டம் என்றே பெயர் அந்த மாவட்டத்திற்கு. ஆகவேதான் காஞ்சிபுரத்தினுடைய மாவட்டத்தை அவர் தேர்வு செய்தார்கள். பெருமந்தூர், செங்கல்பட்டு, மறைமலர்கள் உள்ளிட்ட இந்த பகுதி முழுவதும் ஏரிகளை ஒட்டியே தொழிற்சாலைகள் அமைந்தது. அதன் காரணமாக விவசாயம் இன்று இல்லாமல் போனது. நெல் விளைந்த பூமிகளில் கார்கள் விளைந்தது. பயிர்கள் மிக சிறப்பாக அசைந்தாடி அந்த பகுதி முழுவதும் ஆலைகளின் தோட்டங்களாக இப்போது மாறியிருக்கிறது. இவற்றுக்கு பின்னால் கடந்த 20 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற தொழிலாளிகளுடைய உழைப்பினுடைய அடையாளம் தான் இந்த ஆலைகளுடைய உருவாக்கம். உற்பத்திக்கு பின்னால், அரசுக்கு கிடைக்கூடிய எண்ணற்ற வருவாய்க்கு பின்னால், தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய இளம் பாட்டாளி வர்க்கத்தின் உழைப்பு அதில் அடங்கியிருக்கிறது. அந்த உழைப்பை கொடூரமாக சுரண்டி எடுத்தார்கள் பன்னாட்டு மூலதனம். கால நேரம் இல்லாமல் எடுத்தார்கள். அவர்களுக்கு 8 மணி நேரம் வேலைதான் இருந்தாலும் பல ஆலைகளில் 8 மணி நேரம் அல்ல, 9 மணி நேரம், 10 மணி நேரம் எடுக்கப்பட்டது. பிஒய்டி என்று சொல்லக்கூடிய, பில்டிவர் ட்ரீம்ஸ் என்று சொல்லக்கூடிய தைவான் நாட்டு கம்பெனி, சூரியனையே பார்க்காத தொழிலாளிகளை அந்த ஆலைக்குள் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆமாம், அதிகாலையில் 5 மணிக்கு போனால் மாலை 7 மணிக்குத்தான் வெளியே வந்தார்கள். மீண்டும் உறக்கம், பயணம், மீண்டும் ஆலைக்குள் செல்லுவது என்கிற முறையில் வருவாய்க்காக தொழிலாளிகள் தங்களுடைய வாழ்வை இந்த ஆலைகளுக்குள்ளே கொட்டி தீர்த்தார்கள். இந்த பின்னணியில் தான் உண்டாய் தொழிற்சாலையிலே சங்கம் அமைக்க முயற்சித்தோம். அந்த தொழிலாளிகள் விரும்பினார்கள். 2007-08 தேதிய அந்த ஆண்டுகளில் சங்கம் அமைக்கப்பட்டது. அந்த சங்கத்தை கொரிய நிறுவனம் ஏற்க மறுத்தது. அதை அடக்க முயற்சித்தார்கள் தொழிலாளிகள். அந்த அடக்குமுறை எதிர்த்து வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த ஆலையில் அமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் அப்போது போராட்டம் நடத்திய போது சுற்றி ஒரு ஆலையில் கூட நமக்கு சங்கம் கிடையாது. இப்படித்தான் ஒரு நிர்கதியான ஒரு பகுதியில் ஒரே ஒரு ஆலையில் சங்கம் உருவாகியிருக்கிற பின்னணியில் தான், அதற்கு முன்பு விஸ்தியான் தொழிற்சாலையில் சங்கம் அமைத்திருந்தாலும் கூட ஃபோர்ட் இந்தியாவுக்கு சப்ளையர் கம்பெனியில் கம்பீரமாக போராட்டத்தை எதிர்கொண்டது என்பது ஹூண்டாய் தான். 2008 ஆண்டு நடந்த வேலைநிறுத்த போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் தொழிலாளிகள் முழு பங்கேற்போடு நடந்தது. உற்பத்தியை நிறுத்த முடிந்தது. ஆனாலும் அந்நிய ஆட்களை வைத்து அவர்கள் உற்பத்தி எடுத்தார்கள். ஆனால் அந்த போராட்டம் சில சாதனைகளை படைத்தது. மீண்டும் மீண்டும் ஹூண்டாயில் வெகுண்டிருந்த அந்த போராட்டங்களை அடக்குவதற்கு நிர்வாகம் வேறு வழியில்லாமல் பொய் வழக்குகளை பயன்படுத்தினார்கள். சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். புயல் சிறைச்சாலையில், புதிதாக கட்டப்பட்ட அந்த புயல் சிறைச்சாலையில் முதல் முதலாக அடைக்கப்பட்ட முதல் தொழிலாளி வர்க்கம் ஹூண்டாய் தொழிலாளி வர்க்கம் என்பதை பெருமையோடு நாம் சொல்லிக் கொள்வதில், அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹூண்டாய்க்கு பிறகு ஃபாஸ்கான் உள்ளிட்ட தொழிற்சாலையில் சங்கம் வந்தது என்பது அது ஒரு தனிக்கதை. பன்னாட்டு நிறுவனங்களில் சங்கத்தை அமைப்பது என்பது, நாம் எடுத்த முயற்சி என்பது, அது அவ்வளவு சாதாரணமானதல்ல. தானாக எந்த சங்கமும் நம்மை தேடி வந்துவிடவில்லை. துவக்கத்தில் தொழிலாளிகள் நோக்கியா செஸுக்குள் தோமுசா சங்கம் அமைக்கப்பட்டு அந்த சங்கத்தின் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நோக்கியா செல்போன், அதற்கு ஆதரவாக உற்பத்தி நிறுவனமாக இருந்த ஃபாஸ்கான் செல்போன் தொழிற்சாலை, எல்லா ஆலைகளிலும் அன்றைக்கு தோமுசா இருந்தது. அந்த தலைமை தொழிலாளிகளுக்கு விசுவாசமாக இல்லை. தொழிலாளிகளின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற சங்கமாக இல்லை. நிர்வாகத்தினுடைய நம்பிக்கை பெற்ற சங்கமாக இருந்த காரணத்தினால் அந்த தொழிலாளிகள் அவர்களுடைய குமுறுகளை வெளிப்படுத்துவதற்கு நிர்வாகத்திடம் பேசுகிற போது அந்த நிர்வாகிகளை சஸ்பென்ஷன் செய்தது, நடவடிக்கை எடுத்தது. 2010 ஆண்டு ஜனவரி மாதம் 19 தேதி அன்று நோக்கியாவிற்குள் இப்படி தொழிலாளிகளுடைய நியாயங்களை கேட்க போன சங்க நிர்வாகிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். 63 பேர் மீண்டும் மீண்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். தோமுசா அதுக்கு எதிராக குரல் கொடுக்காத காரணத்தினால் தொழிலாளிகள் வேலைத்தத்தில் ஈடுபட்டார்கள். இப்படி வெளியே வேலைத்தத்தை நோக்கி வந்த தொழிலாளிகள் போராடுகிற போது
தொழிலாளிகள் போராடுவது யாராக இருந்தாலும் அவன் எந்த சங்கமாக இருந்தாலும் போராடுவது நம்முடைய வர்க்கம் என்கிற முறையில் அந்த தொழிலாளிகளுடைய போராட்டத்தினுடைய குமுறல்களை நியாயங்களை கேட்பதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அதற்கு ஆதரவாக நாம் நிற்க வேண்டும் என்கிற சிஐடியுடைய தொலைநோக்கு பார்வையோடு தான் நோக்கியாவுடைய வேலைநிறுத்த போராட்டம் செஸ் ஏரியாவில் நாமவே முன்வந்து சென்றோம். அவங்களோட பேசணும், அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நின்னோம். படிப்படியாக அந்த நிர்வாகம் சஸ்பென்ஷனை திரும்ப பெற்றது. மீண்டும் 3 மாத காலத்தில் ஊதிய உடன்பாடு சம்பந்தமாக அவர்கள் முயற்சித்த போது அந்த தொழிலாளிகளுக்கு விரோதமான முறையில் ஒரு ஊதிய பேச்சுவார்த்தை நடப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். வேறு வழியில்லாமல் பொது சங்கத்தை துவக்குவதற்கு நம்மிடம் வந்தார்கள். நாம் அதற்கான வாய்ப்பினை அவர்களுக்கான ஆதரவை தெரிவித்தோம். அந்த சங்கத்தை அடக்க பார்த்தது, அரசும் அடக்க பார்த்தது, நிர்வாகமும் அடக்க பார்த்தது, நடவடிக்கை எடுத்தார்கள். அவர்களுக்கான நோக்கியா இந்தியா தொழிலாளர் சங்கம் என்ற சங்கத்தை நாம் அமைத்துக் கொடுத்தோம். பிறகு அந்த சங்கம் வலுவாக கம்பீரமாக தன்னை நிலைத்திக் கொள்கிற போராட்டத்தில் வெற்றி பெற்றது. நோக்கியா சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அமைக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கம் இந்தியாவில் சிஐடி தலைமையில் ஏஎஸ் சிறப்பு தலைவராக அந்த சங்கம் ஏறக்குறைய 5000 தொழிலாளிகளை தலைமை தாங்கிய அந்த சங்கம் என்பது அமைக்கப்பட்டு ஊதிய உடன்பாடுகளையும் காணக்கூடிய அளவிற்கு அந்த ஆலையில் நாம் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றோம். ஒரு கட்டத்தில் இந்த பகுதியிலேயே அப்படிப்பட்ட ஒரு சமூக நல திட்டங்களை உள்ளடக்கிய உடன்பாட்டை கண்ட ஒரு மகத்தான சங்கமாக அந்த சங்கம் நிமிர்ந்து நின்றது. இந்த சங்கம் 2010 மே மாதங்களில் நடந்த போராட்டங்களுக்கு நாம் ஆதரவு தெரிவித்த அதே நேரத்தில் பாஸ்கானிலும் இதே போன்ற தோமுச தலைமையிலான சங்கம்தான் அன்னும் இது போன்ற பிரச்சனை வந்தது. ஏசி மிஷினில் ரசாயன கசிவின் காரணமாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுகிற போது அந்த தொழிலாளிகள் பாதிக்கப்பட்ட போது அந்த சங்கம் முன்வராத போது போராடுவது பாதிக்கப்படுவது வேறொரு சங்கமாக நாம் பார்க்காமல் அங்கும் நாம் வாலண்டியராக நம்ம போய் சேர்ந்தோம். அவங்க உதவி பண்ணோம், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம், நிவாரணங்களுக்காக வலியுறுத்தினோம், நிர்வாகத்தோடு பேசணும், அரசோடு பேசணும். வேறு வழியில்லாமல் அவர்களுக்கான நிவாரணங்கள் கிடைத்தது. இந்த பின்னில்தான் சிஐடிவை அவர்கள் விரும்பினார்கள். 2010 ஆகஸ்ட் மாதம் சிஐடி தொழிற்சங்கம் பாஸ்கான் இந்தியா தொழிலாளர் சங்கம் அமைக்கப்பட்டது. அங்கு குடியேற்றுவதற்கோ பெயர் படைவதற்கோ கடும் தடைகள் நிலவியது. அங்கும் இதே ஊதிய பிரச்சனை, சங்கம் சேர்கிற பிரச்சனை, சங்க அங்கீகாரத்துக்கான பிரச்சனை என்கிற முறையில்தான் அங்கும் போராட்டங்கள் வந்தது. அந்த போராட்டம் தான் பாஸ்கான் புகைப்பெற்ற போராட்டம். 55 நடைபெற்ற அந்த வேலைநிறுத்த போராட்டம், இந்த போராட்டத்தினுடைய வீச்சு, இந்த போராட்டத்திலே தொழிலாளிகள் பங்கெடுத்துக் கொண்ட கட்டுக்கோப்பு, இது முழுவதும் இந்த பகுதி முழுவதும் 10 காலமாக ஊதிய பிரச்சனை, விடுமுறை பிரச்சனை, தொழிலாளிகளை டிரான்ஸ்பர் செய்வது, விடுமுறை கேட்டால் அளிக்க மறுப்பது, கேன்டீன் பிரச்சனை உட்பட ஏராளமான தொழிலாளிகள் ஆலைக்குள்ளே சந்தித்த பிரச்சனைகளுக்கு அளவே கிடையாது. பல இடங்களில் நிரந்தர உத்தரவே கிடையாது. வேலை நேரம் இல்லாமல் உழைத்தவர்களுக்கு நாம் எப்படித்தான் எதிர்கொள்வது என்று குமுறி கொண்டவர்களுக்கு பாஸ்கான் போராட்டம் ஒரு நம்பிக்கை, ஒரு சூரிய ஒளி வெளிச்சத்தை கொடுத்தது. அதே காலகட்டத்தில் தான் இந்த போராட்டத்தை பார்த்து நாங்களும் போராடுகிறோம் என்கிற போராட்டத்தினுடைய ஒரு தொற்றாக, போராட்டத்தினுடைய ஒரு குமுறலை வெளிப்படுத்துகிற போராட்டமாக தான் பிஓடியில் தொழிலாளிகள் வேலைநிறுத்தத்துக்கு அவர்கள் தயாரானார்கள். இதே காலகட்டத்தில் தான் சான்மினாவிலும் சங்கம் வந்தது. எப்படி நோக்கியா என்பது சிறப்பு பொருளாதார மண்டலமோ, உரகடத்திலே சான்மினா தொழிற்சாலையும் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் தான். அங்கு இருக்கக்கூடிய நோக்கியா சீமன்ஸ் எல்லா ஆலைகளையும் சங்கம் வைக்கிற போராட்டத்தை நோக்கி தொழிலாளிகள் வந்தார்கள். அவர்களுக்கு நாம் தலைமை தாங்கி அந்த போராட்டங்களை நடத்தினோம். இந்த போராட்டங்கள் மூலமாக அவர்கள் எதிர்கொண்ட விதம் தான் மிக முக்கியமானது. சங்கத்தை அங்கீகரிக்க முடியாது என்று சொன்னார்கள். நம்மோடு பேச மாட்டோம் என்று சொன்னார்கள். நம்மோடு கையெழுத்து போட மாட்டோம் என்று சொன்னார்கள். நம்மளோடு கடித போக்குவரத்தை கூட நடத்தி கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட எண்ணற்ற தடைகள் படிப்படிப்படியாக நீதிமன்றத்திலே இந்த தடைகளை உடைத்தோம். சான்மினாவினுடைய வேலைநிறுத்தத்தை நடத்துவதற்கு நமக்கு உரிமை உண்டு. பந்தல் போடுவதற்கும் கூட்டம் போடுவதற்கும் எந்த ஒரு இயக்கத்தை அமைதியாக நடத்துவதற்கும் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அவர்களுக்கு உரிமை உண்டு என்கிற உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை பெற்று அந்த வேலைநிறுத்தத்தை நாம் எதிர்கொண்டோம். பாஸ்கானில் சிறிய வன்முறையை பயன்படுத்தி யாரோ ஒருவர் கல்வீச அதை பயன்படுத்தி 40 பேருந்துகளை நாம் அடித்து நோக்கியதால் நமது பொறிவிலக்கு புனையப்பட்டு தொழிலாளர்கள் சிறையில் அடைத்து அந்த போராட்டத்தை அடக்க முயற்சித்தார்கள். இந்த போராட்டங்கள் முழுவதும் அடக்குமுறை எதிர்கொண்டுதான் சங்கம் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் எல்லா ஆலைகளிலும் வந்த இந்த போராட்டங்கள் முழுவதும் அங்கு பார்த்த டிசிப்ளின், ஒழுங்கு கட்டமைப்பு என்னவென்றால் தொழிலாளிகள் சொன்ன நேரத்தில் வருவார்கள் போராட்டத்திற்கு. மழையா வெயிலா பனியா எதுவும் கிடையாது. நாம் இப்போ ஆர்ப்பாட்டத்தோம்னா மழை பெய்யத்தோட அப்புறம் வந்து வெயில் காயத்தோட சொல்லுவோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு போராட்டத்தை கையெழுத்து விட்டால் ஒழுங்குமுறை கட்டுப்பாடு என்பது போராட்டத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமானது. பாஸ்கான் போராட்டத்திற்கும் கடைசியாக நடந்த யமாகா போராட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? பாஸ்கான் போராட்டம் அது பெரும் தொழிலாளிகளுடைய வேலைநிறுத்தமாக அது நடைபெற்றது. சுற்றி அன்னைக்கு பெரிய ஆலைகள் அப்போ தான் சங்கமே வருது, உண்டாயிலே அதே நிலைமை தான். ஆனால் பாஸ்கான் போராட்டம் எப்படி வெற்றி பெற்றது? மீண்டும் பழிவாங்கலை எதிர்த்து நாம் உள்ளே ஆலைக்குள்ளே நுழைந்த பிறகு அந்த சங்கம் படிப்படியாக நிமிர்ந்தது. எப்படி அன்றைக்கு அந்த தொழிலாளிகள் உற்பத்தி நிறுத்த முடிந்தது, அந்த நிர்வாகம் பணிந்தது. ஆனால் வெகுஜன போராட்டம், வெகுஜன செல்வாக்கு என்பது ஓரளவுக்கு தான் கிடைத்தது. நம்முடைய சங்கங்கள் போராடியது, எல்லா அமைப்பினுடைய ஆதரவும் பாஸ்கானுக்கு கூட கிடைத்ததாக சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த போராட்டம் ஒரு வழியாக தொழிலாளிகள் பெரும்பான்மை தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தம் கட்டுப்போக்காக கட்டுக்கோப்பாக நடந்தால்
நிர்வாகத்தை பணிய வைக்க முடியும் என்கிற ஒரு புது அணுகுமுறை நம்மால் கையாள முடிந்தது. டிஸ்மிஸையெல்லாம் திரும்பப் பெற வைக்க நம்முடைய இந்த வளர்ச்சியான தொழிற்சங்க இயக்கத்தினுடைய பலம் என்பது அரசாங்கத்திடம் நம்மால் வாதாடி பல டிஸ்மிஸ் இல்லாமல் செய்த மூன்றாயில் நீதிமன்றத்தின் மூலமாக டிஸ்மிஸ்களை இல்லாமல் செய்தோம். பணிநிரந்தர உத்தரவை பகுதி முழுவதும் தொழிற்சங்க இயக்கம் உருவான பின்னணியில் ஏறக்குறைய 4000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளை பணிநிரந்தர உத்தரவை பெற்றுத்தந்தது சிஐடி உள்ளிட்ட நம்முடைய தொழிற்சங்க இயக்கத்துடைய மகத்தான போராட்டத்தின் ஒரு வெற்றி. அங்கீகாரம் என்கிற சட்டம் இல்லாமலேயே இப்போ இது 12(3) ஒப்பந்தம் உட்பட முத்தரப்பு ஒப்பந்தங்களில் நாம் அந்த நிர்வாகிகளோடு உட்கார்ந்து பேசக்கூடிய அளவிற்கு தொழிற்சங்க இயக்கம் முன்னேறி இருக்கிறது என்பது தொழிலாளிகளுடைய கூட்டு பேரத்தினுடைய வெற்றி. தொழிலாளிகள் படிப்படியாக கட்டுக்கோப்பாக இப்படி போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்கிற அந்த பக்குவத்தை அவர்கள் போராட்டங்களுமாக கற்றுக்கொண்டார்கள். அரசு, போலீஸ், அரசியல்வாதிகள் எல்லாவற்றையும் மீறி தொழிற்சங்க இயக்கம் வன்முறை இல்லாமல் மிகுந்த நிதானமாக நடத்தினால் வெற்றி பெற முடியும் என்பது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கிடைத்திருக்கிற அனுபவம். யமகா போராட்டம் சற்று வித்தியாசமானது. 10 ஆண்டு காலத்தில் இந்த போராட்டத்தின் வெற்றிதான் மிக மிக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாக நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக யமகா போராட்டத்தில் வந்து அங்கே இருக்கிற தொழிற்சாலையில் ஏறக்குறைய 4000 தொழிலாளிகள், நிரந்தர தொழிலாளிகள், அந்த தொழிலாளிகள் எல்லோருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் வந்து ஒப்பந்த தொழிலாளிகளை வைத்து அந்த தொழிலாளிகளை ஈடுபடுத்தி அந்த ஆலைக்குள்ளே உற்பத்தி நடக்கிறது. பெரும்பான்மை தொழிலாளிகள், நிரந்தர தொழிலாளிகள் 100% வேலைத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்தில் உற்பத்தி நடக்கிறது. உற்பத்தி நடக்கிற போது எப்படி வந்து ஸ்ட்ரைக் வந்து வெற்றி பெறும்? ஆனால் அந்த ஸ்ட்ரைக் வெற்றி பெற்றது எப்படி? வெளியே இருக்கிற இந்த தொழிலாளிகளுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளுடைய தொழிலாளிகளுடைய போராட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஆதரவை அந்த போராட்டம் பெற்றது. தமிழகம் முழுவதும் சிஐடி உள்ளிட்ட நம்முடைய அனைத்து தொழிலாளி வர்க்கமும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வெகுண்டு எழுந்தது. அவருடைய விற்பனை நிலையங்கள் மூலம் நடந்த போராட்டங்களும், மாவட்டம் முழுவதும் ஒரே நேரத்தில் எம்எஸ்ஐ அதே ராயல் என்ஃபீல்ட் உள்ளிட்ட தொழிற்சாலைகளுடைய போராட்டங்கள் சங்கமித்த பின்னணியில் அரசு நிர்வாகத்தையே செயல்பட முடியாத அளவிற்கு இந்த போராட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. வெறும் ஆலையை மட்டுமல்ல, அரசாங்கத்தையே, அந்த மாவட்டத்தின் நிர்வாகத்தையே, காவல்துறை செயல்பட முடியவில்லை, வருவாய்த்துறை செயல்பட முடியவில்லை, மாவட்ட ஆட்சியர்கள் எந்த வேலையும் கவனிக்க முடியவில்லை என்கிற முறையில் இந்த போராட்டத்தின் மீது கை வைத்தால் அதனுடைய எதிர்வினை என்பது மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்கிற முறையில் சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்குள்ளே யமகாவினுடைய போராட்டம் பந்தல் போட்டு அங்கேயே 50க்கும் மேற்பட்ட நாட்கள் அந்த போராட்டத்தை நடத்தியது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தின் மிக முக்கியமானது சங்கத்தை துவக்கியவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். டிஸ்மிஸ் செய்யப்பட்டது தப்பு என்று மற்றொரு போராடினார். சம்பளத்துக்கான போராட்டம் அல்லது ஆகவே டிஸ்மிஸ் செய்யப்பட்டு மீண்டும் வேலை தர வேண்டும் என்பது கோரிக்கை. இந்த கோரிக்கையை மையமாக வைத்து சங்கம் என்பது என்னுடைய உரிமை, சங்கத்தை எதிர்த்து நீ பழிவாங்கினால் திருப்பி எங்களாலும் தாக்க முடியும், அது வெகுஜன செல்வாக்கோடு தாக்குகிற போது, பொதுமக்களுடைய ஆதரவோடு அந்த போராட்டம் வீறு கொண்டிருக்கிற போது அரசு நிர்வாகத்தை பணிய வைக்க முடிந்தது, முடியும் என்பதுதான் யமகாவிலே நமக்கு கிடைத்திருக்கிற மகத்தான ஒரு அனுபவம். ஆகவே தொழிற்சங்க இயக்கம் என்பது இது போன்ற இடங்களில் புதிய பகுதியில் நாம் சங்கம் அமைப்பது என்பதெல்லாம் தானாக வராது. யார் ஒருவர் போராடினாலும் அந்த போராடுகிற அந்த பகுதிக்கு நம்முடைய சங்கமா அல்லது வேறு சங்கமா என்கிற சங்கத்தினுடைய அடையாளத்தை பார்க்காமல் போராடுவது நம்முடைய வர்க்கம். அவன் மூலதனத்துக்கு எதிராக போராடுகிறான், சுரண்டலுக்கு எதிராக போராடுகிறான், இந்த அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைக்கு எதிராக போராடுகிற பார்வையோடு அவர்களை ஆதரிக்கிற, நேசிக்கிற சக்தியாக நாம் போய் நின்றால் அந்த தொழிலாளிகள் நிச்சயமாக சங்க ரீதியாக பலப்படுவார்கள், கம்பீரமாக போராடுவார்கள். பன்னாட்டு நிறுவனங்களிலும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களிலும் சங்கம் விரிவானது என்பது அவர்களிடத்திலே நாம் வலுக்கட்டாயமாக சென்றது, அதன் மூலமாக சங்கம் வைக்கிற நம்பிக்கை அவர்கள் ஏற்படுத்தியது. இப்பொழுது எந்த தடை இருந்தாலும் போராட்டங்களை நடத்த முடியும் என்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் நம்பிக்கை பெற்ற சங்கமாக சிஐடியு இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் 8 மணி நேரம் வேலை என்பது உறுதி செய்யப்பட்டது. தொழிலாளிகளின் கூட்டுபேர உரிமை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்கிரிமெண்ட், நான் கொடுப்பேன் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் 2010 ஆண்டு வரையில் அங்கிருந்த நிலைமை. அதற்கு மாறாக சம்பளம் என்பதும் சட்டப்படியான உரிமைகள் என்பதும் நீங்கள் கொடுப்பதற்கு தர்மகத்தாவும் அல்ல, நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிச்சை காரணம் அல்ல, சமமாக கூட்டுபேரத்தின் மூலமாக அது உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சுயமரியாதையை சகலத்தையும் அந்த சங்கம் அமைத்ததன் மூலமாக நம்மால் அங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ் மொழிக்காகவே அந்த பன்னாட்டுகளை நாம் நடத்திய போராட்டம் என்பது சாதாரணமானதல்ல. ஆமாம், அவங்களுக்கு எந்த குற்றச்சாட்டாக ஆங்கிலத்தை தான் கொடுப்பாங்க, 12(3) ஒப்பந்தமா ஆங்கிலத்தெல்லாம் போடுவேன், விசாரணையா ஆங்கிலத்தின் மூலமாக தான் நடக்கும். இதையெல்லாம் முடியாது, தமிழ் மொழியில் தான் விசாரணை, தமிழ் மொழியில் தான் குற்றச்சாட்டுகள் வரணும், தமிழ் மொழியில் தான் ஒப்பந்தத்தினுடைய சரத்துகள் இருக்க வேண்டும், தமிழ் மொழியில் தான் எல்லாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி தமிழ் மொழிக்கான போராட்டத்தையும் அந்த பகுதியில் நாம் நடத்தி வெற்றி காண முடிந்திருக்கிறது. தொழிற்சாலைக்குள்ளேயே வரக்கூடாது என்று சொன்னவர்கள் இப்போது ஆலைக்குள்ளேயே நம்மால் செல்ல முடிகிறது, உற்பத்தியை பார்க்க முடிகிறது, தொழிலாளர்களுடைய நல்லது கெட்டதை அறிந்து கொண்டு அதற்குரிய வகையில் சங்கத்தை நடத்த முடிகிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய, கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வலுவான எதிர்ப்பை மீறி தொழிலாளிகள் கூட்டுபேர உரிமையை நிலைநாட்டியிருப்பது என்பது சிஐடி நடத்திய தடம்பதித்த ஒரு வரலாற்று
நிகழ்வாக நாம் அதை பார்க்கிறோம். இங்கு நடந்த நூற்றுக்கணக்கான வேலை நிறுத்தங்கள் தமிழகத்திலேயே தனியார் நிறுவனங்களில் உற்பத்தி பிரிவில் வேறு எங்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் கடந்த பத்தாண்டுகளில் நடந்ததாக சொல்லிவிட முடியாது. அதிகபட்சமாக நடந்ததும் அதில் நாம் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்பதும் சங்க உரிமை நிலைநாட்டியிருப்பதும் மூலதன சுரண்டலை ஒரு இடத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடிந்திருப்பது என்பதும் நமது இயக்கத்தினுடைய மிக நிதானமான அணுகுமுறை. களத்திலிருந்து கற்றுக்கொள்வது, களத்திலிருந்து கோரிக்கைகளை உருவாக்குவது, நிலைமைகளை புரிந்து கொண்டு அதற்குரிய வகையில் பேச்சுவார்த்தைகளில் நாம் தலையிட்டு சுமூக முயற்சிகளை மேற்கொள்வது. ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பித்தால் எல்லா கோரிக்கையும் வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்கிற அவசியமில்லை. கிடைக்கிற ஒரு சிறிய வாய்ப்பை கூட நாம் பயன்படுத்தி அந்த வேலையை முடிக்க தெரிய வேண்டும். மீண்டும் போராடுவதற்கான ஒரு எனர்ஜியை சக்தியை பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் சங்கத்தை நடத்துவது என்பது. நிதி ஆதாரம் என்பது சங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு சூழலில் நிதி ஆதாரத்தோடு ஸ்தாபன கட்டுக்காப்போடு அந்த அமைப்புகளை வழிநடத்தினால் பன்னாட்டு நிறுவனங்களை நம்மால் நிலைத்து நிற்க முடியும் என்பதற்குத்தான் இங்கிருக்கிற சங்கங்களில் நமக்கு கிடைத்திருக்கிற மகத்தான அனுபவங்கள். ஏராளமான ஒப்பந்தங்களில் சமூக நலத்திட்டங்களை உறுதி செய்திருக்கிறோம். சட்டத்தை உரிமைகள் மட்டுமல்ல, சட்டத்தை தாண்டிய பல உரிமைகளை நாம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறோம். பல்வேறு விதமான உயிரிழப்புகளில், பல்வேறு வித சமூக நலத்திட்டங்களில் பல ஒப்பந்தங்கள் நம்மால் போட முடிந்திருக்கிறது. சீர்திருத்தவாத மற்றவர்கள் சங்கம் நடத்துவதற்கும் வர்க்க போராட்டத்தை மையமாக கொண்டிருக்கிற வர்க்க சமரசமற்ற கொள்கையை கொண்டிருக்கிற சிஐடியு தொழிற்சங்கம் நடத்துவதற்கு வித்தியாசம் என்ன வேண்டுமென்றால் மூலதனத்தின் சுரண்டலை அவர்களுக்கு நாம் புரிய வைக்கிறோம். இந்த சுரண்டலுக்கு எதிராக ஒரு நெடிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற தொழிற்சங்க தேவைகளை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இந்த பின்னணியில் சங்கத்தில் முன்னணி இருக்கிற ஊழியர்கள் சங்கத்திற்கு விசுவாசமாக மாற்றுகிற காரியத்தில் கொள்கை ரீதியாக அவர்களை நிலைநிறுத்துகிற போராட்டத்தில் ஒரு பெரும் போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஜாதிய சிந்தனையோடு, பல்வேறு விதமான கற்பனைகளோடு பல கிராமங்களில் இருந்து தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிற தொழிலாளிகளுடைய ஒரு சங்கமம் தான் பன்னாட்டு நிறுவனங்களுடைய தொழிற்சாலையில் பணிபுரிய தொழிலாளிகள். இவற்றுக்கெல்லாம் எதிர்த்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை, புதிய ஒரு அரசியலை, புதிய ஒரு உலகத்தை அவர்கள் முன்னால் தொழிற்சங்கத்தின் மூலமாக நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த செய்கிற போது அதற்குரிய ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது. ஆனால் தொழிற்சங்க இயக்கம் வலுவாக முன்னேறுகிற போது அரசின் எந்த அடக்குமுறையும் எதிர்த்து அது வெற்றி பெறும் என்பதற்கு இந்த பகுதியில் நடந்திருக்கிற போராட்டங்கள் தான் மிகச்சிறந்த நமக்கு படிப்படியாக இந்த காலகட்டத்தில் எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு படிப்பணியாக இருக்கிறது என்கிற முறையில் நாம் பெருமை கொள்வோம். சிஐடி தொடர்ந்து முன்னேறும். ஆலைகளில் சங்கம் அமைக்கப்படாத இடங்களில் கூட நம்மால் தொடர்ந்து இது போன்ற போராட்டங்களை நடத்த முடியும், அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையை இந்த போராட்டம் கொடுத்திருக்கிறது. சிஐடி அல்லாத இடங்களில் கூட, சங்கம் அமைக்கப்படாத இடங்களில் கூட அந்த ஆலைகளுக்குள்ளே தொழிலாளிகளுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். சாம்சங் என்கிற தொழிற்சாலை இருக்கிறது. எங்கெல்லாம் சங்கம் அமைத்து நாம் எந்தெந்த கோரிக்கையை வென்றெடுத்தோம் அந்த கோரிக்கைகள் முழுவதும் அவர்கள் இன்றைக்கு நலத்திட்டங்களாக சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளிகள் அமல்படுத்துகிற காரணம் என்னவென்றால் சங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. இப்படி சங்கம் இல்லாத பகுதிகளில் கூட தொழிலாளிகளுக்கான ஊதிய பாதுகாப்பை, வேலை பாதுகாப்பை, பணிநிரந்தரத்தை, சமூக திட்டங்களை உறுதி செய்திருக்கிற பெருமைதான் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் நாம் எடுத்திருக்கிற முயற்சியின் வெற்றி. தடை செய்யப்பட்ட ஏரியா, பொது பயன்பாட்டுக்குரிய ஏரியா, இந்த பகுதியில் எந்த விதமான அரசியல் இயக்கங்களுக்கும் அனுமதி இல்லை என்கிற சட்டத்தின் தடைகளை கூட தகர்ந்து அந்த இடங்களில் ஜனநாயக காற்று வீச முடியும், கொடி பறக்காத இடத்தில் கூட தொழிலாளிகளுடைய கொடி அடையாளம் பறக்கும் என்பதை நிலைநிறுத்தியிருக்கிறோம் என்பது சிஐடி தடம் பதித்தது என்பது மிகப்பெரிய பெருமிதம் கொள்ளலாம். வணக்கம்.